Hey guys, welcome back to my channel Shake's Fitness. It's me Shake. Now a certified fitness coach and weight loss therapist. நீங்க நம்ம சேனலுக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கனா கண்டிப்பா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு சஜஷன்ல வரும். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபுக்கு வந்து கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணலான்னு இருக்கோம். அது என்ன கிவ் அவே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1000 rupees மதிப்புள்ள சர்டிஃபைட் டயட்டிஷியன்ட்ட வாங்கினா டயட் சார்ட் வந்து நம்ம ஃப்ரீயாக தரலான்னு இருக்கோம். அதாவது ஃப்ரீயாக கிஃப்ட் பண்ணலான் இருக்கோம். இந்த கிஃப்ட் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரை என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் நம்ம சேனலுடைய க்ரோத்துக்காகவும் நம்ம பண்ண போகிறோம். இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 50 பேர்த்தையாவது நீங்கள் வந்து என்ன செய்யணும், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும். அந்த 50 பேர்த்தோட லிஸ்ட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டீம் சாவேஜ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் டிஎம் பண்ணிங்கன்னா நம்ம டீம் வந்து அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் கேட்குறவங்களுக்கு அது வந்து டயட் சார்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறோம். இந்த நம்ம பேசக்கூடிய இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய ஃபேக்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் மட்டும் இல்லாமல் எல்லா ட்ரெயினர்ட்டையும் ஜிம்முக்குள்ளே வந்தோடனே கேட்குற கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் எனக்கு ஹைட் வளரணும், நான் வந்து வெயிட் போட்டால் நான் வந்து குறைஞ்சிருவேனா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கேட்குறாங்க, எங்கள் அப்பா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜிம்முக்கு பசங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது 15 to 20 வயசு பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த கட்டுக்கதையை ரொம்ப பரவலாக வேறு அவங்க பரப்புவாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப லாஜிக்கலாக ஜிம்முக்கு போய் அவன் ஷோல்டரு இந்த மாதிரிலாம் வெயிட் போடுவான், அப்படி வெயிட் போடுறப்ப பார்த்தீங்கன்னா அவனோட ஷோல்டர் அமுக்கப்பட்டு அவனை வந்து குட்டையாயிருவான் அப்படின்னு சொல்லி பயங்கர கட்டுக்கதையெல்லாம் வந்து சொல்லுவாங்க. இது பயங்கரமான கட்டுக்கதை தானே தவிர இது வந்து சைக்காலஜிக்கலான ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயமான்னு கேட்டால் கண்டிப்பான முறையில் கிடையாது. இது ஒரு பயங்கரமான மித்து. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் எந்த குழந்தைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டாகவே இருக்க முடியாது. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகள் அதாவது எல்கேஜிலேருந்து 12th standard வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் சுமக்கிற புத்தக சுமை தான் இருக்கிறதுலே பெரிய சுமை. அது அவங்க சொல்கிற இடத்துலையே ஷோல்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளை போட்டு அமுத்தி அதாவது இந்த ஜிம்மில் வந்து அவன் தூக்குறப்போ கூட ஒரு 10 reps கீழே வச்சுருவான். ஆனால் அந்த குழந்தை இங்கேருந்து தூக்கிட்டு ஒரு 10 kilometers 5 kilometers ட்ராவல் பண்ணும்போது அவங்க சொல்கிற மாதிரியே தான் என்ன செய்யுது, அந்த ஷோல்டர்லேயே தான் அந்த வெயிட் அமுது. அப்படி பார்த்தா எந்த குழந்தைகளுமே வளர்ச்சி அடைய முடியாது. இதுலேருந்தே தெரிஞ்சுக்க வேண்டியது இது பயங்கரமான மித்துன்னு. அது ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உலக பாடி பில்டிங் லெஜண்ட் அப்படி என்று சொல்லக்கூடிய அர்னால்ட் ஸ்வாஸ்நெகருடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 6.1. அவர் பாடி பில்டிங் ஸ்டார்ட் பண்ண ஏஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15 to 15 தான் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தன்னுடைய பயங்கரமாக வெயிட் லிஃப்டிங் பண்ணவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பைசிப் டேர் ஆகிற அளவுக்கு அவர் என்ன செஞ்சார்னா வெயிட் போட்டார். அப்படி பார்த்தா அவர் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்க முடியும். இதுலேருந்தே தெரியுது பயங்கரமான கட்டுக்கதை அப்படின்னு சொல்லி. இது நம்ம டெக்னிக்கலாக பார்த்தா நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நம்ம ஹைட்டை தீர்மானிக்கிறது ரெண்டு விஷயம்தான். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஜெனட்டிக், செகண்ட் ஒன்று வந்து லைஃப் ஸ்டைல். இந்த ஜெனட்டிக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அவங்களுடைய மூதாதையர்கள் அவங்க அப்பா என்ன ஹைட்டில் இருந்தாரோ அந்த ஹைட் அந்த குழந்தை வளரும், இல்லைன்னா ஷார்ட்டாக இருந்தாருனா ஷார்ட்டாக வளரும். இதுதான் வந்து ஜெனட்டிக். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல்னா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷன், கரெக்டான ஊட்டச்சத்து அந்த குழந்தைகளுக்கு போகும்போது அவங்களுடைய வளர்ச்சி கரெக்டாக இருக்கும். நம்ம எலும்புடைய டாப்பில் எபிஃபிஷியன் பிளேட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேட் இருக்குது. அதில் ஆஸ்டியோசைட் செல்ஸ் அப்படின்னு ஒரு செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸ் எதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எலும்புடைய வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்காக தான் அது உதவுது. இது எப்படி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டான முறையில் ஊட்டச்சத்து கொடுக்கும் பொழுது அந்த எலும்பு அது நல்லா இன்க்ரீஸ் ஆகி அது வந்து நம்மளுடைய ஹைட்டை தீர்மானிக்குது. இதுதான் வந்து ஹைட்டை தீர்மானிக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கலான விஷயமே தவிர்த்து இவங்க சொல்லக்கூடிய எதுவுமே உண்மை கிடையாது. அப்படி நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் மறந்துட்டு டெக்னிக்கலான விஷயத்துக்குள்ள நீங்க போங்க. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணால் உங்களுடைய ஹைட் குறைஞ்சிடும் அப்படிங்கிறது எந்த ஸ்டடியிலையும் ப்ரூவ் பண்ணல. அதை நீங்கள் நம்பவும் செய்யாதீங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த 15 to 20 வயசு பசங்கள்கிட்ட ரொம்ப ஜிம்முக்கு போகிறப்ப கவனிக்க வேண்டிய விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க லிஃப்டிங் ஈகோவில் வந்து ஏதாவது பார்ட்ஸை வந்து இன்ஜுரி பண்ணிக்குவாங்க. அதை மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக கவனித்து உங்கள் பசங்களை ஜிம்முக்கு தாட்டுங்க. அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப்.